Welcome to Kamali Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது crispy wafer rolls. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு எக் ஒயிட் எடுத்துக்குவோம். அப்புறம் பவுடர் சுகர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கோம். பவுடர் சுகரையும் இப்போ எக் ஒயிட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், நல்லா சாஃப்டாக இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்கே 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நாங்கள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்பிட்வீனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதுதான் நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இவ்வளோ லிக்விடாக இருந்தால் போதும். கல் இந்த பேட்டரை ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம தோசை பேனை நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி கரண்டி நம்ம தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி கரண்டி, ஒரே ஒரு சின்ன கரண்டியில் மாவு விட்டு கல் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசை மாதிரி நல்லா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. சென்டர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பாக தெரிய ஆரம்பிக்கும் கலர் சேஞ்சு. அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டு லேசாக ஒவ்வொரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைடு குக் ஆகிடும். இதை இப்போ ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணணும். நான் வந்து பணியாரம் திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக் யூஸ் பண்ணி ரோல் பண்ணேன். உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி கூட ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லா கிறிஸ்பாகிடுச்சு, நல்லா ரோல் பண்ணும்போது உடஞ்சிடுச்சு. குக்கிங் வந்து ரொம்ப கிறிஸ்பானனால அது பிரேக் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அது ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் சீக்கிரமாக திருப்பிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் 6:30 வரைக்கும் சூடாக இருந்தப்போ கொஞ்சம் கிறிஸ்மஸ் கம்மியாக இருக்கும். 6:30க்கப்புறமா ரேப்பரோட கிறிஸ்மஸ் நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கல்லோட ஹீட்டை நார்மலாகவே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரேப்பர்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பாக கிடைக்குங்க. பாருங்க, இவ்வளோதான். இதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கை வச்சு கை கொஞ்சம் சுடும். இருந்தாலும் நம்ம ஹோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஹோல் பண்ணிடலாம். Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.